இந்த வீடியோல ஒரு பகுதியில் சமண பாதமா இல்லை இந்து பாதமான்னு ஒரு சின்ன இடத்துல வந்து விவாதம் செய்யும். எனக்கு வந்து மற்ற மதத்தை வந்து புண்படுத்தணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. மக்களுக்கு வந்து வரலாற்றில் இருக்கிறத வந்து சொல்லணும்னு தான் நான் விருப்பப்பட்டேன். என்னோட மற்ற வீடியோவை பாருங்கள், வரலாற்று பூர்வமான ஆதாரத்தை தான் நான் தெரிவிப்பேனே தவிர மற்ற எந்த மதத்தையும் புண்படுத்தணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகவதி மலையில் வேறு என்னெல்லாம் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மற்றவங்க மனசை புண்படுத்தணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. வேலூரில் இருக்க பகவதி மலைக்கு தான் போகிறோம். அந்த பகவதி மலை நீங்கள் போட்டிருக்கு. அடுத்து பார்த்தா வேலம்பாடின்ற ஊர் இருக்கு. சமணப்பாதம் மற்றும் குகை, ஜெயின் ஃபுட் அண்ட் கேவ்னு போட்டிருக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, சமண பாதமும் போட்டிருக்கு, ஆனால் வந்து மக்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கடவுளாக வந்து வழிபடுறாங்க. அதை பற்றி விரிவான ஒரு ஆய்வு தான் நம்ம பண்ண போகிறோம். போய் பார்க்கலாம். நம்ம வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். வேலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு மலை ஏற போகிறோம். என்ன மலைனா பகவதி மலை. இந்த பகவதி மலை வந்து வேலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த மலை தான் நம்ம வந்து ஏற போகிறோம். வாங்க இந்த மலை ஏறலாம். நம்ம இந்த மலையோட பாதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வழி கொஞ்சம் குறுகலா தான் இருக்கும். இது வழியே தான் போகணும். இங்க நிறைய மரம் இருக்கும், சின்ன சின்ன கல் இருக்கும். நீங்க பார்த்துதான் வரணும். இந்த வழியை நம்ம போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஒரு அம்புக்குறி போட்டிருக்காங்க. இந்த அம்புக்குறி வழியா தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். பாதை வந்து உங்களுக்கு பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது, சின்ன பாதை மாதிரி தான் இருக்கும். இது வழியா தான் நம்ம வந்து நடந்து போயிட்டே இருக்கணும். வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு முள் செடி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்த்துதான் வந்து இந்த மலை வந்து போனோம். வாங்க நம்ம போயிட்டே இருக்கோம். மலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 அடி வந்து வரப்போகுது. நடக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஏற்றமான மலை கிடையாது. ஒரு சமதளத்திலே கொஞ்சம் சீராக தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம 1500 அடி போறதுக்குள்ளாரே நிறைய நிறைய சின்னங்கள்லாம் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். வாங்க நம்ம வந்து ஏறி வந்துட்டு இருக்கோம். நம்ம ஏறி வந்துட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் படிக்கட்டு மாதிரியே வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. மேலே வந்து நிறைய பனைமரங்கள்லாம் இருக்கு மலைக்கு மேலே. அடுத்து இங்கே போகும்போது நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் ஒன்று வரப்போகுது, அதை பற்றி பார்க்கலாம். வாங்க மண்டபத்துக்குள்ளார நிற்கிறோம். இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட்டி ஒரு 300 வருஷம் தான் ஆகுது. அதை நம்ம எப்படி கழிக்கலாம்னா, இது பார்த்தீங்கன்னா இந்தோ சாஸ்டினிக் அதாவது அந்த மெத்தட்ல இருக்கு. அதாவது இந்திய கட்டிடக்கலை முகலாயர் அல்லது ஆங்கிலேயர் ஆர்ச் அந்த மாதிரி ஒரு டைப்ல இருக்கிறதுனாலே நம்ம சொல்லிடலாம். இது வந்து பழைய காலத்து கட்டடம் கிடையாது, 300 ஒரு 200 வருஷத்துக்குள்ளார கட்டின கட்டடமா தான் இது இருக்கு. ஓகே, இதை தாண்டிதான் வந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். இங்கே ஒரு நம்ம வந்து மண்டபத்தை பார்க்குறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்லான ஒரு மண்டபம் பார்த்துட்டு இப்போ பெருங்கல் மண்டபத்தை பார்க்குறோம். இந்த மண்டபம் பாருங்கள், இது ஒரு அவசர நிலையில் இங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து வச்சு கட்டின மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடத்துக்கு அப்புறம் தான் இது வந்து கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுண்ணாம்பு கலவை எதுவுமே வந்து சேர்க்காம தான் இருக்காங்க. வாங்க அப்படியே போகலாம். இதுக்கு மேல போய் தான் நம்ம வந்து அந்த பாதம் சமணர் படுக்கை இதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் பகவதி அம்மன் கோயிலையும் பார்க்க போறோம். நம்ம பாதி வழியில வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு சின்ன மண்டபம் தெரியுது. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 200-100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சின்ன சின்ன கோவில்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த கோவில் ஃபுல் இந்த மலை ஃபுல்லுமே அதை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி மண்டபங்கள் வந்து நிறைய இருக்கு. நம்ம இதை பார்த்துட்டு அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு போக போறோம். பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில் பாத்தீங்கன்னா 79வது வருஷம் வந்து சிலை வந்து வச்சு 81 வந்து பாத்தீங்கன்னா கோவிலோட குடமுழுக்கு நடந்திருக்கு. அப்ப இந்த கோவில் கட்டியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் தான் ஆகுது. 40 வருஷத்துல இந்த மலைக்கு வந்து பகவதி அம்மன் மலைன்னு வந்துருச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், என்ன இருக்குன்னா கன்னட தேவனோட கல்வெட்டு,
அப்புறம் இங்க அழிஞ்சு போன சிவன் ஆலயம் அதை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லுமே ஒரு தேடலான வீடியோ தான். வாங்க அந்த சிவன் கோயில் எங்க இருக்குன்றத பாப்போம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா இந்த பகவதி அம்மன் கோவில். இந்த கோவில்ல இருந்து நம்ம இந்த வழியில போய்தான் நம்ம வந்து சமண சின்னங்கள் அப்புறம் வந்து கல்வெட்டு படுக்கைகள்லாம் வந்து பார்க்க போறோம். வாங்க. இந்த மலை இப்ப எல்லாமே பகவதி மலைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பகவதி மலைன்ற பேர் வந்து எந்த காலத்துல இருந்து வந்து நமக்கு தெரியல. இப்ப கட்டியிருக்க கோயில் பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பழைய கோயில் இருந்திருக்கலாம், அது இடிஞ்சிருந்திருக்கலாம், அதுக்காக புது கோயில் கட்டியிருக்கலாம். அதை பத்தி வரலாறு நமக்கு தெரியல. ஆனா ஒரு காலத்துல இந்த மலையை வந்து பகவான் மலைன்னு கூட அழைச்சிருக்காங்க சமணர்கள் வாழும்போது. இந்த மலை எப்பலேருந்து பகவதி மலைன்ற பேர் வந்ததுன்றது நமக்கு சரியா தெரியல. நான் ஒரு படிக்கட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த படியை பார்த்தாலே தெரியுது இது வந்து சின்னதாக இருக்கு. அதோடு இல்லாமல் ஒரு பழைய காலத்து படி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சின்ன படி இருந்தாலே பொதுவாக சமணர் மலையில தான் இந்த மாதிரி படி அமைப்பு இருக்கும். சின்னதாக நடந்து போகிற மாதிரி மேலே போயிட்டு நம்ம சமண சின்னங்கள் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். இந்த படியில ஏறி போகலாம். வாங்க. நம்ம இப்போ ஒரு முக்கால்வாசி மலை வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு படிக்கட்டு இருக்குது. இந்த வழியாக தான் இப்போ வந்து நம்ம நடந்து போக போகிறோம். நடந்து போயிட்டே இருக்கோம். ஆனால் களைப்புலாம் ஒன்றுமே இல்லை, சின்ன மலை தான். அதுவும் இல்லாமல் ஒரு சமதளமாக ஏறுறதுனால கஷ்டமே கிடையாது, யார் வேணாலும் வரலாம். பின்னாடி தெரியுது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலூர். வேலூர் வந்து ஃபுல்லுமே வேலூர் நகரத்தை வந்து இந்த மலையிலேருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். சுனை இருக்குது. இந்த சுனையில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் மாதிரி கட்டியிருக்காங்க. அப்போ யாரும் இங்கே வாழ்ந்தவங்க இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக சமணர்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த நீர் எடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம பார்த்தோன்னா சின்ன கல் போட்டு தடுத்து வச்சுருக்காங்க அந்த சுனைக்குலேருந்து யாரும் விழாத மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு பெரிய பாத அமைப்பு இருக்குது. இது வந்து சமணர்களோட சின்னம். இப்போ வந்து இதை இந்து தெய்வமாக வழிபடுறாங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். இந்த பாத வழிபாடுலாம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து சமணர்கள் தான் வந்து வழிபடுவாங்க. இந்த மாதிரி பாதம் செஞ்சு வழிபடுறது வந்து சமணர்கள் தான் வழிபடுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பாத அமைப்புனா இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி சமணர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரவண பெலகுலா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது, அங்கேயும் வந்து பாத வழிபாடு இருக்குது. இப்போ வந்து இந்த பாதம் வந்து பழைய காலத்தில் செஞ்சுருக்காங்க. நடுவில் உள்ள சக்கரம்லாம் வந்து அண்மையில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதை இந்து கடவுளுக்காக மாற்றிருக்க மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம வழியிலுமே கீழே பார்த்தீங்கன்னா அந்த வழிப்பலகை போர்டு இருந்ததுல அதுலேயுமே என்ன போட்டிருக்காங்க, சமணர் ஃபுட் அப்படின்ற மாதிரி, சமணரோட பாதம் அப்படின்ற மாதிரி நமக்கு வழிகாட்டி பலகை வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை சில டைம் இது வந்து இந்து கடவுளுக்காகவும் செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்ம எந்த ஒரு நிலைக்கு வரலான்னா இது சமணர்களோட சின்னமாக இருந்து அப்புறம் இந்து கடவுளுக்காகவும் மாற்றுற மாதிரி தான் அந்த நிலைப்பாடுக்கு தான் நம்ம வர முடியுது. இந்த பாதத்தோட நீளம்னு பார்த்தோன்னா 9 அடி, அகலம் வந்து 6 அடி. இதில் இருக்கிற நடுவில் இருக்க சக்கரங்கள்லாம் இந்த காலத்தில் வந்து செய்யப்பட்ட சக்கரங்கள். இப்போ நம்ம பார்க்குற இந்த செங்கல் கட்டடம் வந்து பிற்கால பல்லவர்களால் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான கல்வெட்டு எதுவும் இல்லை. ஆனால் செவி வழி செய்தியாக இது பல்லவர்களால் கட்டப்பட்ட செங்கல் கட்டடம் வந்து சொல்கிறாங்க. இந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து இயற்கையாக இருக்குது, ரொம்ப வளைவாக. இந்த இடத்துல வந்து தங்கலாம் போல் இருக்குது. நல்லா வந்து இங்கே ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 பேர் தங்குற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து சமணர்கள் வாழ்ந்துருப்பாங்க. உங்களுக்கு 2 சமணர் படுக்கை இருக்குது. இந்த சமணர் படுக்கையில் வந்து சில குங்குமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சுருக்காங்க. இது வந்து பிற்காலத்தில் கட்டியிருக்காங்க. இயற்கையாக இந்த பாறைக்கு கீழே 2 சமணர் படுக்கை இருந்து. இப்போ இந்த மலை முழுவதுமே நிறைய கல்வெட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு கன்னட கல்வெட்டு. கன்னட கல்வெட்டு இந்த ராஷ்டிரகூட மன்னர்களால் வெட்டப்பட்ட கன்னட கல்வெட்டு தான் நம்ம பார்க்குறோம். படுவூர் கோட்டத்து பங்கள நாட்டு வடக்கில் வகை சூதாடு பாறை மெல்ல பன்னப்ப எடுப்பித்த பன்னப்ப ஈஸ்வரத்துக்கு புகமாக இந்நாட்டு வேலூர் பாடி. வேலூர் என்ற ஊர் வந்து இந்த கல்வெட்டில் இருக்குது. வேலூர் என்ற எல்லை வந்து இன்றைக்கி ராணிப்பேட்டை வரைக்கும் போகலாம், ஆற்காடு வரைக்கும் போகலாம். ஆனால் அந்த காலத்தில் வேலூர் பாடி என்ற பேரில் வந்து இந்த மலையை சுற்றி தான் வேலூர் என்ற ஊர் வந்து இருந்திருக்கு. வந்து ஒரு கல்வெட்டு பார்க்குறோம். இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் கல்வெட்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட மன்னனோட கல்வெட்டு. எப்படி ராஷ்டிரகூட மன்னனோட கல்வெட்டு வருது? தக்கோல பொருளை
1949 பராந்தகனோட பையன் ராஜாதித்தன் வந்து கொல்லப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழர்களோட ஆட்சி மறைஞ்சு இந்த இடம் ஃபுல்லுமே ராஷ்டிரகுலரோட ஆட்சி வருது. அப்போ வெட்டப்பட்ட கல்வெட்டு தான் இது. 11 வரி கொண்ட கல்வெட்டு, ராஷ்டிரகுல மன்னர்களே வந்து பெரிய கல்வெட்டுன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து சொத்தி ஸ்ரீ கன்னட தேவருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. கன்னட தேவருக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணன் வந்து குறிக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3வது வரியில் பாருங்கள், சூதாடும் பாறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த மலை வந்து சூதாடும் மலைன்றதை வந்து குறிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டு எப்போ வெட்டியிருப்பாங்கன்னா 1965 வந்து வெட்டியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னப்ப ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4வது லைனில் பன்னப்ப ஈஸ்வரம் சொல்லிட்டு இங்கே வந்து இருந்த ஈஸ்வரன் கோயிலை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் வந்து இந்த மலையில் இருக்காதுன்றது தான் வந்து நம்ம தேடி போகிறோம். அடுத்த கட்டம் வந்து இந்த கோயிலை வந்து நம்ம தேடி போகிறோம். இந்த கல்வெட்டு வந்து அந்த பன்னப்ப ஈஸ்வரத்துக்கு கொடுத்த தியானத்தை பற்றி சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னட தேவன், அடுத்து வந்து சூதாடம் பாறை, அடுத்து வந்து பன்னப்ப ஈஸ்வரம், அதுக்கு கொடுத்த தியானங்கள், இதை பற்றி தான் வந்து இந்த கல்வெட்டு முழுதும் சொல்லுது. இந்த மலையில 8க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு குகையை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் அந்த குகையில் வந்து இப்போதைக்கு அம்மன் வழிபாடு வந்து நடக்குது. ஒரு சுவாரஸ்யமான தகவல், இந்த குகையில் தான் 1863 ராபர்ட் ப்ரூஸ் மற்றும் அவர் குழுவினரால் கல் ஆயுதங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல் ஆயுதம் வந்து இப்போ வேலூர் மியூசியத்தில் இருக்கு. இந்த வழியில் தான் போயிட்டு நம்ம பாதாள பகவதி அம்மனை பார்க்க போகிறோம். பாதாள பகவதி அம்மன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியுது, வழி பாருங்க எவ்வளோ வந்து குறுகலாக இருக்குன்றது பாருங்க. என்னால் ஒரு ஆளால் தான் போக முடியுது. இப்படி தான் நவுந்து நவுந்து நம்ம போக வேண்டியதாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு பாதாளத்துக்குள்ளார நடந்து வந்திருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து அந்த வழி வந்து சின்னதாக இருந்துட்டு. அதுக்குள்ளார வந்து நடந்து வந்து தான் நம்ம வந்து இங்கே இருக்கிற பாதாள அம்மனை வந்து பார்க்க போகிறோம். இந்த குகையில் மக்கள் பாதாள பகவதி என்று அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார்கள். நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் வந்து இப்போ வந்து கல்கி பகவான் சொல்றாங்க. ஆனால் முன்னாடி வேற ஏதாவது பேர்ல தான் இருந்திருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். கல்கி பகவதி கோயில் இப்போ வந்து பேர் வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க. ஒரு அழகிய வேலைப்பாடு கொண்ட ரிஷபம் இருக்கு. இந்த ரிஷபத்துல தான் வந்து அம்மன் இருக்காங்க. இங்க வந்து ஒரு சிவலிங்கமும் இருக்கு நமக்கு. இந்த ரிஷபம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து சிற்பம் மாதிரி தான் இருக்கு. நிறைய வேலைப்பாடுகள், இது வந்து ஒரு அரிதான வேலைப்பாடு தான் இருக்கு. ஆனா எந்த மன்னர் ஆட்சி காலத்துல செஞ்சதுன்னு நமக்கு தெரியுது. இந்த நந்தியோட கலை அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலை கங்கர்கள் அப்புறம் வந்து சாளுக்கியர்கள் அந்த கலைப்பாணியை கொண்டதாக இருக்குது. ஆனால் இந்த நந்தி எந்த காலத்தில் ஏற்படுத்தினாங்க, இந்த கல்கி பகவான் கோயில் எந்த காலத்தில் ஏற்படுத்தினாங்கன்றது நமக்கு சரியாக தெரியல. ஒரு சுனை இருக்குது இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து சமணர்கள் வந்து பயன்படுத்தினப்ப வெட்ட படிக்கட்டுகள், அதுதான் நம்ம பார்த்தோம். சுனை அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட கல்வெட்டு வந்து இருக்குது. கன்னட கல்வெட்டு இருக்கீங்க கன்னட மொழியில. இப்போ நம்ம வந்து கல்வெட்டை படிச்சுட்டு மலைக்கு உச்சியில் வந்திருக்கோம். இந்த மலை உச்சியில் பார்த்தோன்னா அந்த கல்வெட்டில் சொல்லியிருக்கிற ஈஸ்வரன் கோயில் வந்து எங்கேயுமே இல்லை. நம்ம தேடி பார்த்துட்டோம். அந்த ஈஸ்வரன் கோயில் வந்து ஒருவேளை அழிஞ்சிருக்கலாம். அந்த கோயிலுக்கு வந்து தானத்தை கொடுத்தது பற்றி தான் அந்த கல்வெட்டு நம்ம படித்தோம். ஆனால் இப்போதைக்கு அந்த கோவில் இல்லை. பன்னப்ப ஈஸ்வரம்ன்ற கோயில் வந்து இப்போ இல்லை. ஆனால் நிறைய இடத்துல வந்து ஒரு பெரிய கோவில் இருந்ததுக்கான தடயங்கள் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது உடைந்த நிலையில் இருக்கிற நந்தி. இந்த மலையில் வந்து பல இடங்களில் வந்து இந்து கோவில் வந்து உடைக்கப்பட்ட பாகங்கள் பல இடத்துல இருக்குது. இந்த பகவதி மலையில் வந்து நிறைய தொல்லச்சங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சோகமான விஷயம், நாங்கள் எடுத்துகிட்டு போன புகைப்படை கருவியில் வந்து பேட்டரி இல்லாததுனால எங்களால் வந்து மேற்கொண்டு
வந்து நிறைய வீடியோவில் வந்து எடுக்க முடியல. ஆனால் உங்களுக்கு வந்து நான் இதை வாய்ஸ் ஓவர் மூலமா வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்துல வந்து சமணப்படுக்கைகள் இருக்குது, அங்கே வந்து ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்குது, தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல தொல் எச்சங்களான மட்பாண்டங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, கன்னடத்தேவனோட கல்வெட்டு பார்த்தோம், அடுத்து வந்து சமணர் பாதம் பார்த்தோம், அப்புறம் இங்கே இருந்த ஆலயங்கள்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாதான் இந்த சேனல் வளரும். நன்றி.